Hi dears, welcome back to Sandhya's Creature. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வேஸ்ட் கிளாத் பேக்கோட ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இதை ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். இதை எப்படி ஆர்கனைசராக மாற்றுறது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 பேக்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அதாவது 2 பேக்ஸ் வந்துட்டு பிளைனாகவும், இன்னொரு ஒயிட் கலர் பேக்கில் வந்துட்டு ஆரஞ்ச் கலர் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பிரிண்டடாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வீடியோவுக்கு இந்த பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது பார்க்கறதுக்கும் நல்லா பிரிண்டடாக இருந்ததுனால, நல்லா டிசைனாக இருந்ததுனால நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கைப்பிடி இருக்கும் இல்லையா, இந்த பேகத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இந்த பேக்கை வந்துட்டு நம்ம நாளாக மடிச்சுக்க போகிறோம். ஸோ ஈவனாக மடிச்சுக்கோங்க நாளையும். ஓகே, இந்த மாதிரி மடித்த பிறகு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இது வந்துட்டு 4 பார்ட்டிஷனாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம ஆர்கனைசருக்கு தேவைப்படுறது 3 தான். நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்துட்டு நான் ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டிக்க போகிறேன். அதாவது ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்க போகிறேன். அதாவது ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நான் 4 பீசஸ் ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கெட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கேன் நான், நீளமான கார்ட்போர்டு. இந்த கார்ட்போர்டில் தான் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் சைடில் கொஞ்சம் அன்னீவனாக இருந்ததுனால நான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபெவிபாண்ட் வச்சு நான் அப்ளை பண்ணி ஒட்டிட போகிறேன். ஸோ நான் இதை ஃபுல்லாகவும் ஒட்டலை, மேல் பாகம் வந்துட்டு கொஞ்சம் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டுறேன். ஸோ வந்துட்டு இந்த பேக்ஸ் எல்லாமே உள்ளே வச்சு ஒட்டிட போகிறேன் நான், இந்த மாதிரி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதில் 3 மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த ஆர்கனைசர் ரொம்ப நீளமாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு தோணுறதுனால நான் 3 பேக்ஸ் மட்டும் ஒட்டுற மாதிரி கார்ட்போர்டை லென்த்தாக அளந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கைப்பிடியில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் நான் இந்த மாதிரி ஒரு ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி இதையும் நான் வந்துட்டு பின்னாடியே ஒட்டிடுறேன். ஸோ சேம் பேக்காக இருக்கிறதுனால இதுவும் அழகாக தான் தெரியும். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு கோல்டு கலரில் லேஸ் இருந்துச்சு. இந்த லேஸை வந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி இது மேலே ஒட்டிட போகிறேன். ஸோ அது அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி ஒட்டாதீங்க, கொஞ்சம் பின்னாடியே சேர்த்து ஒட்டுற மாதிரி ஒட்டுங்க. ஸோ அப்போ தான் அதோடய லுக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பின்னாடி சேர்த்து ஒட்டிட்டிங்கன்னா அதோடய லுக் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நான் 3 ஒட்டிக்கிறேன். ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுறீங்கனால இது வந்துட்டு வேகமாகவே ஒட்டிக்கிறோம் கிளாத்துக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட கிராஃப்ட் திங்ஸான சிசர், அப்புறமா கட்டர்ஸ், பென்சில்ஸ், ப்ரெஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிராஃப்ட் பண்ணும்போது இந்த பேக் அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே சைடாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கிச்சனுக்கும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிச்சன் டூல்ஸ் ஆன இந்த லைட்டர், அப்புறமா பீலர், நைஃபு, ஸ்பூன்ஸு, அப்புறமே ஏதாவது பில்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயும் உங்களுக்கு ஹேங் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நம்ம மினி டஸ்ட்பின் கூட நாங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சீப்பு இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இந்த ஆர்கனைசர் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களா இருக்கும் நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.